ஆனால் மோடி அரசு எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தே எடுத்துக்கொள்வதைப் போல கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் இப்படிப்பட்ட தேச கல்விக் கொள்கை என்பதை உருவாக்கி அப்படியே அதை பறித்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைமையிலான இந்த அரசுகளும் பாஜக அரசுகளும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டன. அதே மாதிரியான ஒரு நிராகரிக்கக்கூடிய ஒரு முறையை ஒரு பொது தேர்வாக 3வது, 5வது, 8வது ஆண்டு தேர்வுகளிலும் இந்த தேச கல்விக் கொள்கை திரிக்கிறது. அப்புறம் உறைவிட பள்ளிக்கூடங்களை திறப்பதை விட்டுவிட்டு நேரடியாக தனியாரினுடைய முதலீட்டிற்கு வழிவிடுவது என்பது நிறைய மாணவர்களை படிக்க வைப்பதற்கும் படிப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கும் உதவுமா, அல்லது காசு உள்ளவன் தான் படிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துமா? பணம் உள்ளவர்கள் படிக்கலாம், அது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிற்கல்வியாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் சரி என்று கொண்டு போவது நாட்டில் இரு வேறுபட்ட சமூகங்களை உருவாக்கும். ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூட கல்வியிலிருந்து வந்துதானே, அரசு பள்ளிக்கூட கல்வியிலிருந்து வந்துதானே இவர் கலாம் எல்லோரும் இந்த நிலைக்கு உயர்ந்தார்கள். அப்படி உயர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி உங்களை போன்றவர்களை உருவாக்க தவறுவதன் காரணம் என்ன? அதை சொல்லவில்லையே. சுகாதார கட்டமைப்புகளை இந்த நாட்டினுடைய அரசு செய்ய வேண்டும். அதையும் தூக்கி தனியாரிடம் விட்டுவிட்டால் பிறகு இன்சூரன்ஸ் இல்லாதவன் எல்லோரும் நேராக சுடுகாட்ட போய் படுத்துட வேண்டியதுதான். வணக்கம் தோழர்களே, ருஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு கருத்தரங்கில் பேசிய நமது பிரதமர் மோடி அவர்கள் சுகாதாரத்திற்கு பிறகு அடுத்த கட்டமாக நாம் கல்வி சீர்திருத்தத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தேச கல்வி கொள்கையை பற்றியும் அதை நடைமுறைப்படுத்துவதை பற்றியும் விரிவாக பேசியிருக்கின்றார். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2019 என்பதை பற்றி 2020 அது நிறைவேற்றப்பட்டது, 2020 ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 2020 அதிலிருந்து நாம் பார்த்தோமானால் திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் அளித்துள்ள அந்த அறிக்கையின் அடிப்படையில் நாடு முழுவதும் நமது கல்வி கட்டமைப்பை சீர்திருத்தி மேம்படுத்துவது என்கின்ற ஒரு நோக்கோடும் அவ்வாறு அந்த மேம்பாட்டு நடவடிக்கைகளில் தனியார் முதலீடுகளுக்கு வழிவிடுவது என்கின்ற ஒரு குறிக்கோளுடனும் பொதுவான நாடு தழுவிய ஒரே விதமான கல்வி முறையை ஆரம்ப பள்ளியில் இருந்து இடைநிலை பள்ளியில் தொடங்கும் வழியாக உயர்கல்வி வரைக்கும் அதனை கொண்டு செல்வது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கை ஒன்று அவர் கொடுத்திருந்தார். 400 பக்கங்களுக்கு மேற்பட்ட அந்த அறிக்கையை சுருக்கி ஒரு 70 பக்க அறிக்கையாக்கி ஆனால் அதில் என்ன பரிந்துரை செய்யப்பட்டிருந்ததோ அதையே அப்படியே எடுத்து இந்திய ஒன்றிய அரசினுடைய தேச கல்விக் கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசு வெளியிட்டதோடு மட்டுமின்றி இதுவரை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமாக இருந்ததையும் கல்வி அமைச்சகம் என்ற பெயர் மாற்றி கல்விக்கான ஒரு முக்கியத்துவத்தை ஒரு ஃபோக்கஸ் கொடுப்பதாக அறிவித்தது. இதில் அவர் கஸ்தூரிரங்கன் தலைமையிலான அந்த நிபுணர் குழு அளித்துள்ள அந்த அறிக்கை பல்வேறுபட்ட சர்ச்சைகளை சந்தித்தது. காரணம் என்னவென்றால் அது கல்வியை மேம்படுத்துவதற்கு விரிவுபடுத்துவதற்கு அனைவருக்குமான கல்வியாக அதை கொண்டு செல்வதற்கு பல்வேறுபட்ட குறிக்கோள்களை அது நிர்ணயித்திருந்தாலும் கூட அதற்கான சாத்தியப்பாட்டை எப்படி அதனை நடைமுறைப்படுத்துவது, அதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு தேவை, அது எத்தனை கட்டங்களாக ஃபேசஸ் நடத்தி முடிக்க முடியும் என்பதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லவில்லை. அது சொன்னதெல்லாம் கல்வியை மேம்படுத்த வேண்டும், கற்றலை மேம்படுத்த வேண்டும், அதற்காக எப்படிப்பட்ட கட்டமைப்புகளை அமைப்பிக்க வேண்டும், அதில் தனியாருடைய பங்கேற்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்களே கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி அது முடித்திருக்கிறது. எனவே அந்த தேச அந்த பரிந்துரையை தேச கல்வி கொள்கையாக்கிய ஏற்றுக்கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அரசு வரும் ஆண்டிலிருந்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளித்திருக்கிறது. நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும், இந்திய நாடு முழுவதும் சரி, மாநில அரசுகள், மாநில அரசுகளுக்கு உட்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள், கிராம பள்ளிக்கூடங்கள், நகரத்தில் பார்த்தீர்களானால் மாநகராட்சி அல்லது நகராட்சி பள்ளிக்கூடங்கள், மாநில அளவில் மாநில கல்விக்கூடங்கள் என்றெல்லாம் ஒன்று,
இந்திய ஒன்றிய அரசின் சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய அந்த பள்ளி கல்விக்காக கேந்திரிய வித்யாலயா எண்ணக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தனியாக இயங்கி வருகின்றன. அதில் இந்தி தான் பாடம், ஆங்கிலம் ஆங்கிலத்தில் நடத்தப்படும், ஆனால் இந்தி தான் முதன்மையான மொழி. அதோடு சேர்த்து சமஸ்கிருதத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அதற்காக ஏராளமான நிதி ஒதுக்கீடு வருகிறது, அது தனியாக இருக்கட்டும். பிரதமர் மோடி என்ன சொல்லுகின்றார் என்றால், கல்வி கற்றலில் இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்க வேண்டும், எல்லோருக்கும் தாய்மொழி கல்வி வழங்க வேண்டும், மொழி கல்வி கற்பதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் பேசியிருக்கிறார். உண்மைதான், கட்டாயம் மொழி ஒரு தடையாக இருக்கவே கூடாது. அவ்வாறு இருக்கும்போது 5வது வரையிலாவது தாய்மொழி மூலமாகத்தான் கற்பித்தல் இருக்க வேண்டும் என்று கஸ்தூரி ரங்கன் ஆணையம் ஏன் சொன்னது? அதை ஏன் நீங்கள் பள்ளி இறுதி ஆண்டு வரைக்கும், பிளஸ் டூ வரைக்கும் ஏன் கொண்டு போகக்கூடாது? அதில் என்ன தடை? ஒரு தாய்மொழியில்தான் ஒரு மனிதன் சிறப்பாக தான் கற்பதை உள்வாங்கிக் கொள்ள முடியும், அசிமுலேஷன் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்பது உலக அளவில் நடந்த ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. எந்தெந்த நாடுகளிலெல்லாம் கல்வி மிகப்பெரிய அளவிற்கு மாணவர்களை வார்த்தெடுத்து வளர்த்து மேம்படுத்தியுள்ளதோ, அது ஃபின்லாண்டாக இருக்கட்டும், நார்வேயாக இருக்கட்டும், ஸ்வீடனாக இருக்கட்டும், மேற்கத்திய நாடுகளாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், கொரியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக, எதுவாக எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்தந்த நாடுகளில் உயர்கல்வி ஏன் ஆராய்ச்சி வரை கூட தாய்மொழியில் தான் நடைபெறுகிறது? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முன்னுரிமை ஃபோக்கஸ் இங்கே தேச கல்விக் கொள்கையில் அளிக்கப்படவில்லை. அதில் அவர் சொல்கின்றார், ஆங்கிலம்தான் த மீடியம் ஆஃப் டீச்சிங், அதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே இது என்னவென்றால், எடுத்த உடனேயே கிராமத்து மக்களை அந்நியப்படுத்துகிறது. அடுத்தபடியாக 3வது, 5வது, 8வதில் பொதுத் தேர்வு என்பது வரக்கூடிய மாணவர்களை பொதுத் தேர்வு வைத்து அதன் மூலம் அந்த தேர்வில் அவர்களை ஒரு வடிகட்டக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய செலெக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் செலெக்ஷன் இன்டர்வியூஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி, இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டெல்லாம் நடத்தக்கூடிய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இது பண்ணிவிட்டு கேள்வித்தாள்களை வைத்து அதில் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் வச்சுட்டு எவ்வளோ பேர் தேவையோ மற்றவங்களெல்லாம் நிராகரிக்கிறது. ஏன்னா இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, அதனால் அந்த இதை கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு நிராகரிக்கக்கூடிய ஒரு முறையை ஒரு பொதுத் தேர்வாக 3வது, 5வது, 8வது ஆண்டு தேர்வுகளிலும் இந்த தேச கல்விக் கொள்கை திணிக்கிறது. இதை தமிழ்நாட்டைப் போல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு ஆபத்தானது என்று பாருங்கள். நமது நாடு ஆரம்ப கல்வியில்தான் அதிகமான கவனம் செலுத்திக்கொண்டே வருகிறது. எடுத்துக்காட்டாக சொன்னால், 1950ஆம் ஆண்டில் நமது நாட்டில் இந்தியா முழுவதும் இருந்த ஆரம்ப பிரைமரி ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் பார்த்தால் 2.9 கோடி. இது அதிகபட்சமாக 2015ஆம் ஆண்டு பார்த்தீர்களானால் 8.58 கோடி என்று உயர்ந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் 50க்கும் இன்றைக்கு 2010க்கும் 2011க்கும் இடையே எடுத்தால், 51 சென்சஸ் இதிலிருந்து எடுத்தால், இந்த 70 ஆண்டு காலத்தில் நமது மக்கள் தொகை என்பது கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அன்றைக்கு 30 கோடி என்றால் இன்றைக்கு 130 கோடி 2011 சொல்கின்றேன், இப்பொழுது 140 கோடி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆரம்ப கல்வி கூடங்களை விரிவுபடுத்தி மேம்படுத்தி வசதி உள்ளதாக மாற்றி அதில் படிக்க வரக்கூடிய மக்களுக்கு மதிய உணவு உள்ளிட்ட அப்புறம் உறைவிட பள்ளிக்கூடங்களை திறப்பதை விட்டுவிட்டு நேரடியாக தனியாரினுடைய முதலீட்டிற்கு வழிவிடுவது என்பது நிறைய மாணவர்களை படிக்க வைப்பதற்கும் படிப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கும் உதவுமா, அல்லது காசு உள்ளவன் தான் படிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துமா? அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் ஏற்கனவே இங்கே தனியார் பள்ளிக்கூடங்கள் உருவாக்கி வருகின்றன.
அவைகள் பெருத்துக்கொண்டே வருவதுதான் காரணம். இந்த ஆரம்ப கல்வி பள்ளிக்கூடங்கள் குறைந்து கொண்டே வருவதற்கு வளர்ச்சி இல்லை. இன்னும் சொல்ல போனால் 8,58,00,000 போனது, அடுத்த ஓராண்டு காலத்தில் 1,800,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன நாடு முழுவதும். அப்படியானால் அங்கே வரக்கூடிய மாணவர்கள் என்ன ஆனார்கள்? படிக்காமலேயே ஒரு குழந்தை தொழிலாளர்களாக மாற்றப்பட்டு விட்டனரவா? ஒரு பள்ளிக்கூடம் என்பது குறைந்தபட்சம் ஒரு 300 மாணாக்கர்களை கொண்டவர்களாக இருப்பது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1,800,000 என்று 300 என்று போட்டு பாருங்கள் எவ்வளவு வருகிறது என்று. இது மிக மிக அபாயகரமான ஒரு சூழல். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கல்வியை மேம்படுத்துவது, தரம் உயர்த்துவது, தரம் உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் அந்த தரம் என்பது படிக்க வரக்கூடிய மாணவரினுடைய சூழலையும் அறிவுத்திறனையும் கருத்தில் கொண்டு அது நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதனால்தான் மாநில அரசர்களுக்கு கல்வி அதிகாரம் வழங்கப்பட்டது. ஆனால் மோடி அரசு எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தை எடுத்துக்கொள்வதைப் போல கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் இப்படிப்பட்ட தேச கல்விக் கொள்கை என்பதை உருவாக்கி அப்படியே அதை பறித்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு தலைமையிலான இந்த அரசுகளும் பாஜக அரசுகளும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டன. இதன் மூலம் நாடு முழுவதற்குமான ஒரு கல்வி என்று வரும்பொழுது அது குறிப்பாக கிராமப்புறத்து மாணவர்களை உரிய இடத்தையோ உரிய வாய்ப்பையோ மறுக்கக்கூடியதாக ஆகும். அவர்கள் சொல்லக்கூடிய கஸ்தூரிரங்கன் சொல்லக்கூடிய கிளஸ்டர் ஸ்கூல் என்பதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய வசதிகளுடைய பள்ளிக்கூடங்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கப்படவில்லை. அதிகபட்சமாக 85,000 கோடி தான் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுவது ஜிடிபியில் 6%. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 220,00,000 என்றால் 6%, 13,500,000 கோடி ஒதுக்குமா இந்திய ஒன்றிய அரசு? சரி, அதில் பாதி அது ஒதுக்க வேண்டும் என்று வைத்துக்கொண்டு மீதியை ஒதுக்க சொன்னால் மாநில அரசுகள் ஒதுக்குவார்களா? சம்பளத்திற்காக பணத்தை ஒதுக்கீடு செய்துவிட்டு கட்டமைப்பிற்காக மேலும் அதில் 10% ஒதுக்கி வைத்துவிட்டு பள்ளி கல்வியை முடித்து விடுகிறார்கள். உயர்கல்வி கிட்டத்தட்ட தனியாரிடம் போய்விட்டது. நான் இன்னும் மருத்துவ பொறியியல் கல்விகளுக்கு வரவே இல்லை, அந்த இடத்தில் சொல்கின்றேன். எனவே கல்விக்கூடங்கள் பெருக வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்தை சொல்லி மோடி அரசு கல்வியில் தனியார் மய கல்வியையே தனியார் மயமாக்க துடிக்கிறது. இது மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு போக்காகும். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சொல்லிவிட்டு அனைவருக்குமான அனைவரையும் உள்ளடக்கிய என்று சொல்லிவிட்டு பணமுள்ளவர்கள் படிக்கலாம், அது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிற்கல்வியாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் சரி என்று கொண்டு போவது நாட்டில் இரு வேறுபட்ட சமூகங்களை உருவாக்கும். அது மோதல் போக்கிற்குத்தான் இட்டுச் செல்லும். இதில் இருக்கக்கூடிய அந்த தொழிலக என்டர்பிரைசிங் திங்கிங் அதை நாம் பார்க்க வேண்டும். நிறைய தொழிலாளர்கள் தேவை என்பதற்காக ஓரளவிற்கு அவர்கள் படித்துவிட்டு அவர்கள் திறன் கல்வி பயிற்சியை பெற்றுவிட்டு வந்தால் போதும் என்கின்ற ஒரு பார்வை இதில் திணிக்கப்படுகிறது இந்த தேச கல்விக் கொள்கையில். அதனால்தான் பானை செய்யலாம், தந்தை செய்வதையே மகனும் பாதி நேரத்தில் செய்யலாம் என்றெல்லாம் சொல்லி பரிந்துரை வருகிறது. பானை எல்லாம் இன்றைக்கு யார் வாங்கி எதை பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் கஸ்தூரிரங்கன் பேசுகின்றார், எங்கிருந்து பேசுகிறார் என்று தெரியவில்லை. பானை செய்வது, சட்டி செய்வது போன்ற தொழிலாளர்கள் எல்லாம் இந்த கொரோனா காலத்தில் என்ன ஆனார்கள், என்ன கிடைத்தது அவர்களுக்கு? இந்த தமிழக அரசு வெறும் 1,000 ரூபாய் கொடுத்து விட்டு ரேஷனை எல்லாம் அள்ளித்தந்தது, அதை தவிர வேறு என்ன கண்டார்கள்? எனவே ஒரு சரியான ஒரு பார்வையை செலுத்தாத ஒரு கல்வி திட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டின் மீது அதனை திரித்து அதன் மூலம் தனியாரினுடைய முதலீட்டிற்கு வழிவிட்டு கல்வியை வணிகமயமாக்குவது என்பது இந்த நாட்டில் பணம் உள்ளவனுக்குத்தான் வாழ்க்கை என்கின்ற அடிப்படைக்கு கொண்டு சென்றுவிடும். இந்த ஆபத்தை திட்டமிட்டு மோடி உருவாக்குகிறார். அவர் எதிலாவது கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு பொருள்
அதை தனியாரிடம் விட்டுவிட வேண்டும் என்பதுதான். எல்லாவற்றையும் தனியாரிடம் விட்டுவிடுவது, எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது, வங்கிகளா தனியாருக்கு விட்டுவிட வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களா அதை சொத்தாக்கி அந்த சொத்துக்களை எல்லாம் தனியாரிடம் விட்டுவிட வேண்டும், இன்சூரன்ஸ் நிறுவனங்களா தனியாருடைய முதலீடுகளுக்கு திறந்துவிட வேண்டும். பிறகு அரசு என்னதான் செய்யும்? அவர்களெல்லாம் வாங்கி ஏப்பமிட்டுவிட்ட வாராக்கடன்களுக்கு மக்களிடம் இருந்து வசூலிக்கக்கூடிய கடன்களை எல்லாம் தூக்கி அவங்களுடைய கடன்களை எழுதி தள்ளுமா? ரைட் ஆஃப். அப்படித்தான் நடந்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் 7.77 லட்சம் கோடிகளை மோடி அரசு வாராக்கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது. இதை கிரெடிட் ஸ்விஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடன் மதிப்பீட்டு நிறுவனம் வெளிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி வெளியான அந்த தகவலை போலி செய்தி என்றெல்லாம் இவர் சொல்லி அவர்கள் மீதெல்லாம் பாயவில்லை, பதிலும் சொல்லவில்லை. யாருக்கு இந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த விவரமும் வெளியிடப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லாம் தனியார் மயம் என்று சொல்லும் பொழுது மிக அபாயகரமானது மருத்துவத்தையும் கல்வியையும் தனியார் மயமாக்குவது என்பதுதான். ஏற்கனவே நமது நாட்டினுடைய விவசாயிகள் தரமான பள்ளிக்கூடங்களை உருவாக்க தவறியதன் காரணமாக தங்களது பிள்ளைகளை நகர மையங்களுக்கு அனுப்பி ஒவ்வொரு மாதமும் அதற்கென்று ஃபீஸ் கட்டி கொண்டு பிறகு மருத்துவமனைகளுக்கு செலவு செய்வதற்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு போராட்ட வாழ்க்கை. இதுதான் பல இடங்களிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களை கடனாளி ஆக்குகிறது, தற்கொலைக்கு தள்ளுகிறது. எனவே இந்த கொள்கை வகுப்பில் மக்களுக்கான இடம் வேண்டும். இதைத்தான் இந்த நாட்டினுடைய அரசியல் கட்சிகளும் நாமும் வற்புறுத்த வேண்டும். இந்த நாட்டின் மீது நீங்கள் ஒரு கொள்கையை திணிக்கின்றீர்கள் என்றால், முற்படுகிறீர்கள் என்றால், அதற்காக மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். அப்படி கல்வி என்றால் அது கல்வியாளர்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும், அறிவியலாளர்கள் அல்ல. கஸ்தூரி ரங்கனுக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூட கல்வியில் இருந்து வந்துதானே, அரசு பள்ளிக்கூட கல்வியில் இருந்து வந்துதானே இவர் கலாம் எல்லோரும் இந்த நிலைக்கு உயர்ந்தார்கள். அப்படி உயர்ந்தவர்கள், அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி உங்களை போன்றவர்களை உருவாக்க தவறுவதன் காரணம் என்ன? அதை சொல்லவில்லையே. எனவே அது கண்டறியப்பட வேண்டும். எனவே கல்வியை கல்வியாளர்களிடம் விட்டுவிடுங்கள். சுகாதார கட்டமைப்புகளை இந்த நாட்டினுடைய அரசு செய்ய வேண்டும். அதையும் தூக்கி தனியாரிடம் விட்டுவிட்டால் பிறகு இன்சூரன்ஸ் இல்லாதவன் எல்லோரும் நேராக சுடுகாட்டை போய் படுத்துட வேண்டியதுதான். அதற்கு எதற்கு மக்களால் தண்டிருக்கப்பட்ட அரசு? எனவே இந்த விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு விவாதமாக்கி நாம் அரசிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த பாதையிலிருந்து மாற்றுவதற்கான போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. அதை செய்வோம். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.